மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினியில் 4 பாதம், பரணியில் 4 பாதம், கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த 2023 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் பார்க்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா, சனி பகவான் மகரத்திலிருந்து சரியாக கும்பராசிக்கு பயிற்சி பண்ணி உங்கள் ராசியை அவர் வந்து பார்க்குறார். ராசியை பார்க்கும் பொழுது சனி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிதானம் இருக்குமே சார், லைட்டாக நான் வேகமாக செயல்பட்டுருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருந்துன்னு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்னா பேசுவா, ரொம்ப அழகாக பேசுவா, நிறையா பேசுவா, பேசி பேசி ஒரு காரியத்தை உங்ககிட்டருந்து சாதிச்சுருவா. அதுக்கப்புறம் அந்த காரியத்தை சாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டான். இதெல்லாம் அனுபவம் நமக்கு நிறையா இருந்துருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவத்துக்குன்னே இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் சனி பார்க்கும்பொழுது சில அனுபவங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் ரகசியமாக வச்சுக்கணும்னு யார்கிட்டயா ரகசியமாக சொல்லுவேன், அவள் அதை ரகசியமாக அழகாக 10 பேர்கிட்ட சொல்லிவிடுவாள். அதனால் யாருக்கிட்டேயும் ரகசியங்களை பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வந்து உட்கார்றார். ஜென்ம ராசியில் வந்து உட்கார்ந்தால் என்ன சார் பலன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவர் ஜென்மத்தில் வந்து உட்காரும் பொழுது கெட்டது போய் நல்லது பெருகக்கூடியதாக இருக்கும். சனி பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் குரு ஏதோ ஒரு வகையில் தலைக்கு வந்ததை தலைப்பாக்கையோடு தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியவராக மாறுவர். அதே போன்று பார்த்துட்டோம்னா, மேஷ ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் வைகாசி மாதம்னு சொல்லக்கூடிய மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும், அது மட்டுமில்லாத ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் பணவரவுகள், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியதாகவும், கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடிய மாதத்தில் ஆரோக்கியத்திலையும் சில விஷயங்களிலும் கவனம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும், பிரயாணத்தரவே தவிர்த்துக்கணும்னு சொல்லலாம். அதே போன்று மாசி மாதத்தில் சில விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது ரொம்ப கவனமாகவும், மற்றவாளை பற்றி பேசும்பொழுது 100 மடங்கு கவனமாகவும் மாசி பங்குனியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்குண்டான பலாபலன்களாக இருக்குது. உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருக்குது. யதார்த்த தடங்கல்கள் சார், நான் ஒன்று போகிறேன், 90% நடக்கிறது, 10% தடங்களாக இருக்குது, என்னன்னே தெரியல. ஆனால் இந்த 10% டாமினேட் பண்ணுறது சார், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவாளுக்கு ராகு கேதுவனுடைய தாக்கம் இது எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து கொடுக்கிறது. சரியில்லாத மாதம் எது, சரி இருக்கக்கூடிய மாதம் எது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம பார்த்துட்டோம். மாற்றங்களுக்குண்டான மாதமாக ஆவணி மாதமும், அதே போன்று லாபத்திற்குண்டான மாதம், எனக்கு பண வரத்துக்குண்டான மாதமாக வைகாசி மாதமும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான கும்ப ராசிக்கு வந்திருக்கங்காட்டி, தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருந்த தடங்கள், அதே மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டது நிறையா இருந்தது சார் லைஃப்பில், இனிமே அது இருக்காது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவா, ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம தூக்கம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்துப்போம். ஆனால் சனி மாற்றமானதுக்கப்புறம் பாருங்கள், என்னமோ தெரியல சார் நன்னா தூக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சில மாற்றங்களையும் தரத்துக்குண்டான அமைப்புக்குண்டான அதிபதியாக இந்த 2023 உங்களுக்கு அமைந்து கொடுக்கும். கிரக நிலை பிரகாரம் நம்ம பார்க்கும்பொழுது குரு ஒரு அளவுக்கு சாதகமாகவும், மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் சிறிது பாதகம் சிறிது சாதகமாகவும் இருக்கக்கூடிய வருடமாக இந்த 2023 இருக்கங்காட்டி, சில விஷயங்களில் பணம், பொருளாதாரம், பேச்சு, வேலை, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் எடுத்து பார்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு, நிதான வெற்றின்னு சொல்லுவாள். நினைத்த தொழிலில் நல்ல முயற்சி உண்டு, நிதான முயற்சின்னு சொல்லுவாங்க. இப்படி சனி பகவானால் நிதானமாக இருந்தாலும் காரியம் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் எண்ணி 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 காசை சேர்த்துருப்போம், ஆனால் டக்குன்னு ஒரு விஷயத்தில் செலவு பண்ண வச்சுவிடும். அதில் தான் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம சேர்த்து வச்சு சரி நல்லதுக்காக தான் செலவு பண்ணேன், சுபவிரயம்னு சொல்லக்கூடிய குரு பகவான்
வீடாகவோ இடமாகவோ குழந்தைகளுக்கு நகையாகவோ ஒரு இன்சூரன்ஸாகவோ ஒரு முதலீடாகவோ நமக்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு சுப விரயமாக மாறிவிடும். மேஷ ராசி அன்பர்கள், இந்த ஆண்டு பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும். உங்களுக்கு கஷ்டங்கள் போய் இந்த தெய்வீக வழிபாடு சில மாற்றத்தை தரும்.